இந்த நூலினை தொகுக்க முக்கிய காரணம் இரண்டு தான். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை 50 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பேரும், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அண்ணாவை அறிந்திருப்பார்கள், பார்த்திருப்பார்கள், தந்தை பெரியாரை பார்த்திருப்பார்கள், அறிந்திருப்பார்கள். ஆனால் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் அறிந்த ஒரே தலைவர், ஒரு தத்துவத்தின் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருவர் தான். அவரவர்கள் ஒவ்வொரு கோணத்தில், ஒவ்வொரு வழியாக, ஒவ்வொரு கண்ணின் மூலமாக, கண் விழிகள் மூலமாக அறிந்திருப்பார்கள். நான் அவரை எப்படி அறிந்தேன் என்று சொன்னால், அவரை பெரிதும் ரசித்து, ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து சொன்னவர் என்னுடைய தந்தையார். அவருடைய நெற்றியில் விழுகின்ற சுழல் முடிகளை பற்றியும், அணிகின்ற கண்ணாடியை அசைத்து பார்க்கின்ற அந்த செய்கையும், மேடையில் நிற்கின்ற பொழுது அவர் அசைக்கின்ற அந்த சால்வையோ அல்லது கைத்தறி துண்டோ, பேசுகிற பொழுது அந்த கைத்தறி துண்டு இங்கும் அங்குமாய் அசைக்கின்ற பொழுது, வேட்டையாடை வந்திருக்கக்கூடிய அரிமாவை போல காட்சியளிப்பார் கலைஞர் என்று எனக்கு வர்ணித்து சொன்னது, 5 வயதில் சொல்ல தொடங்கியதை நான் 11, 12 வயதில் பார்க்க பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். 1982 என்னுடைய பாட்டனார் செந்தமிழ் செல்வர் சிவிஎம் அவர்களுடைய 65வது பிறந்தநாள் விழாவிற்கு காஞ்சிக்கு வருகை தந்த பொழுது, ஒரு நாள் முழுவதும் நடைபெற்ற நிகழ்வில் அந்த பொதுக்கூட்ட மேடையில் நின்று அவர் பேசுகின்ற பொழுது, அவர் கைகளெல்லாம் அசைந்து அசைந்து பேசுவதும், அந்த கைத்தறை ஆடை அசைந்து செய்வதும் நான் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கிய நாட்கள். அன்று தொடங்கி ஒவ்வொரு அசைவுகளையும் அசைந்து நான் ரசித்து இருக்கக்கூடிய ரசிகனாய் மாறியிருக்கிறோம். ஒருவருக்கு அவருடைய எழுத்து பிடிக்கும், ஒருவருக்கு அவருடைய பேச்சு பிடிக்கும், ஒருவருக்கு அவருடைய நாடகம் பிடிக்கும், ஒருவருக்கு அவருடைய திரைப்பட வசனம் பிடிக்கும் என்று ஒவ்வொரு வகையில் ரசிப்புத்தன்மைகள் கொண்டதாக இருக்கும். அப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய பார்வைகளால் ரசித்தது உண்டு. ஏன், மாற்று கட்சி கொண்டவர்கள் கூட அவருடைய உரையை கேட்பதற்காக பொதுக்கூட்டங்களில் ஓரமாக நின்று ரசித்துவிட்டு செல்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய எழுத்துக்களை அவருக்கு நிகர் யார் என்று சொல்லி நமக்கு நேருக்கு நேராக எதிர்ந்து நின்று போராடக்கூடியவர்கள் அல்லது எதிர்க்கக்கூடியவர்கள் கூட ரசித்து சொன்ன வார்த்தைகள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் நேசித்த ஒரு தலைவரை இந்த உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்துவதல்ல, அல்லது அவரை பற்றி நூல்களை நாம் குறிப்பிடுவது என்பதற்கு வாய்ப்புகள் அல்ல. அவரை பற்றி அவரே எழுதிய நூலாக உலக வரலாறையும் இந்திய வரலாறையும் தமிழ்நாட்டின் வரலாறையும் இணைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய நெஞ்சுக்கு நீதி இதழை பார்த்தாலே போதும், படித்தாலே போதும், அவரையும் அறிந்து கொள்ளலாம், தமிழரையும் அறிந்து கொள்ளலாம், தமிழ்நாட்டையும் அறிந்து கொள்ளலாம், இந்தியாவையும் அறிந்து கொள்ளலாம், உலகத்தையும் அறிந்து கொள்ளலாம். உலகத்தில் வேறு எந்த தலைவனும் இப்படி எழுதியதாக நான் அறியவில்லை. சங்க காலத்தில் கூட மன்னனாக இருக்கக்கூடியவர் இலக்கியவாதியாக இருந்தது என்று சொன்னால் நலங்கிள்ளி ஒருவரைத்தான் குறிப்பிடுவார்கள். நாம் அறிந்த காலங்களில் சொல்லிட வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே பெரிதும் வந்து சொன்ன 2 முக்கிய தலைவர்கள், ஒன்று பண்டிதர் நேரு அவர்களையும், பெருந்திக அண்ணா அவர்களையும் மட்டும்தான் அப்படி வர்ணித்து அண்ணா நம்மளுடைய கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடியவர்கள். அவரை பற்றி என் தந்தையார் மூலம் நான் என்னென்னலாம் அறிந்தோனோ அதையெல்லாம் நான் குறிப்பிட்டு குறிப்பிட்டு அதிலிருந்து நான் அறிந்ததையெல்லாம் தொகுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது கிடைத்த செய்திகளில் நெஞ்சுக்கு நீதி, அவருடைய வாழ்க்கை வரலாறு, இப்பொழுது அவருடைய கடிதங்கள் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது, கலைஞரின் நகைச்சுவை நயம் என்று நூல்கள் இருக்கிறது, கலைஞருடைய சட்டப்பேரவை உரைகள் என்று இருக்கிறது, அவருடைய சிறப்பான முக்கியம் வாய்ந்த உரைகள் என்று முத்து குவியல் என்று இருக்கிறது, கவிதைக்கான கவிதை நூல்கள் இருக்கிறது. இவையெல்லாம் வந்துவிட்டது, வேறு கோணத்தில் சிந்திப்போமே என்று யோசித்த பொழுது கிடைத்ததுதான் அவர் நேர்காணலின் பொழுது முரசொலியில் கரிகாலன் பதில்கள் என்று எழுதுகின்ற பொழுது, அல்லது வேறு இதழ்களாக இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட நூல்களிலிருந்து திரட்டப்பட்ட கேள்வி பதில்களை முக்கியம் வாய்ந்ததாக, சுவாரஸ்யமிக்கதாக நான் தொகுக்க விரும்பி இதை தொகுத்த நூல் தான் இந்த நூல்.
இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், 1952 தொடங்கி 2016 வரையிலும் அவர் நேர்காணல்களையும் கேள்வி பதில்களுக்கும் பதில் அளித்திருக்கிறார். அவற்றிலிருந்து தொகுப்பதற்கு மிகப்பெரிய காரியமாய் அது அமைந்து விட்டது. மிகப்பெரிய கடலுக்குள் நீந்துவது என்பதற்கு என்னால் முடியவில்லை. முடிந்தவரையை நீந்து எடுத்திருக்கக்கூடிய முத்துக்களைத்தான் இங்கே தொகுத்திருக்கிறேன். அப்படி தொகுக்கப்பட்ட அந்த கேள்வி பதில்களிலிருந்து நிரம்ப செய்திகள் இருக்கிறது. இது காலவரிசையில் நான் இங்கே அச்சிடவில்லை. இது குரோனாலஜிக்கல் என்று சொல்வார்கள், அந்த வரிசையில் இது அச்சிடப்படவில்லை, இது தொகுக்கப்படவில்லை. இது ஒரு செய்தியின் அடிப்படையில், ஒரு தலைப்பின் அடிப்படையில், அந்த வகையில் அது வளைந்து நெளிந்து சுவாரஸ்யமிக்கதாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தொகுத்திருக்கக்கூடிய நூல் இது. இது எப்படிப்பட்ட நூலாக இருக்கிறது என்று நான் கருதி நான் இதை தொகுத்திருக்கிறேன் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு அறிவு சுரங்கத்தை, மிகப்பெரிய அனுபவ புதையலை, மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்த ஒரு களஞ்சியத்தை அணுக வேண்டும் என்று கருதினால் அதற்கு ஒரு நுழைவு வாயில் இருக்கும். அந்த நுழைவு வாயில்தான் திருவாரூர் முத்துவேல் கருணாநிதி என்னும் நூல், இந்த நான் என்ற இந்த நூல். இது நுழைவாயில் மட்டும்தான், இதுக்குள் சென்று அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நிரம்ப அனுபவமும் அறிவும் நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைய காலத்து இளைஞர்களாக இந்த அரங்கத்திலேயே மேல் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், ஒட்டுமொத்தமாக பிரசிடென்சி கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளில் வந்திருக்கிறார்கள். இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வழிதான் இந்த தொகுத்த நூல், இந்த நூல். இந்த நூலின் மூலமாக கண்டிப்பாக நிரம்ப செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ரெண்டு செய்தியை சொல்கிறேன். மகாபாரதத்தில் உங்களுக்கு பிடித்த பாத்திரம் எது, ஏன், இதுதான் கேள்வி. கலைஞர் சொல்கிறார், வீரத்திற்கு அபிமன்யு, நட்புக்கு கர்ணன். நீங்கள் கேட்ட எது ஏன் என்ற இரு கேள்விக்கும் அதுக்குள்ளேயே விளக்கம் இருக்கிறதுன்னு சொன்னார். இதை படிக்கக்கூடியவர்களுக்கு வெவ்வேறு விதத்தில் பதில்கள் தோன்றும். வீரத்திற்காக அபிமன்யு ஒரு கேரக்டரு, நட்புக்காக கர்ணன் ஒரு கேரக்டரு அப்படின்னு கிடச்சிச்சின்னு நினைப்பாங்க. எது ஏன் என்று காரணம் வந்து விட்டதாக இல்லை. ஏன் பார்வைக்கு தெரிந்தது, அபிமன்யு அவருடைய நண்பர் புரட்சி தலைவராக இருந்த புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் நடித்த படம். கர்ணன் அவருடைய நண்பராக இருந்த நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம். எனவே ஏன், எதற்கு என்பதற்கு விளக்கங்கள் அதற்குள்ளாகவே தேடி எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட பதில்களை தான் தந்திருக்கிறார். மொட்டை மாடியில் உட்கார்ந்து நீங்கள் நட்சத்திரங்களை ரசித்துண்டா கேள்வி, மிக கவனத்தோடு பதில் அளிக்கிறார், ஆம், வானத்து நட்சத்திரங்களை ரசித்திருக்கிறேன் என்று. ஏன்னா வெறும் நட்சத்திரம் ரசித்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் யாருன்னு குறுக்கேள்வி கேட்குறவங்க அன்னைக்கே இருந்திருக்கிறாங்க. ஆனால் நக்கீரன் கோபால் போன்றவங்களுக்கு நிறைய பேர் அப்படி தெரிந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள், நிறைய செய்திகள் உண்டு அதுக்குள். ஆனால் நான் பார்த்து வியந்து போனது எதுவென்று சொன்னால், 1950 அவர் சில கேள்விகளுக்கு என்ன பதில் அளித்தாரோ அதை 2016 வரையிலும் அதை சார்ந்த கேள்விகளுக்கு ஒரே மாதிரியான பதிலை வழங்கி இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நான் அறிந்ததில் முத்தமிழ் கலைஞர் உருவத்தான். தன் நிலைப்பாட்டில் இன்றைக்கும் மாறவில்லை, தன் கொள்கைகளிலிருந்து விலகி செல்லவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரைத்தான் என்னால் அங்கே உணர முடிகிறது. என்றைக்கும் ஒரே சார்ந்தது. ஒரு பெண்மணி கேள்வி எழுப்பி அனுப்பியிருக்கிறார், என்னுடைய கணவர் எப்பொழுது பார்த்தாலும் என்னை கலைஞர் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு கலைஞருடைய மூளை உணுக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன விளக்கம் ஐயான்னு கேட்குறாங்க. குழப்பம் இல்லாமல் இருப்பவர் நீங்கள் என்று நான் கருதுகிறேன், அவ்வளோதான் பதில். கலைஞர் குழப்பம் இல்லாதவர், எனவே அந்த பெண்ணுக்கும் குழப்பம் இல்லாதவர் என்ற பதிலை தந்திருக்கிறார். இப்படி தந்திருக்கக்கூடிய பதில்கள், அவர் தந்திருக்கக்கூடிய விளக்கங்கள் நாம் அறிந்து கொள்வதற்கு நிரம்ப இருக்கிறது. அதையெல்லாம் படித்து தெரிந்து கொள்வதற்காக நூல் வெளியிட இருக்கிறார் நம்மளுடைய கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அவர்கள். அவரோடு, முத்தமிழ் கலைஞர் அவர்களோடு என்னுடைய குடும்பத்துக்கு நீண்ட நெடிய பெரிய ஒரு பெரிய தொடர்பு உண்டு. என்னுடைய பாட்டனார் செந்தமிழ் செல்வர் சி.வி.எம். அண்ணாமலை அவர்கள் தந்தை பெரியாரோடு இருந்து பயணித்த
மாணவனாக பேரஞ்ச பிரிஞ்சு அண்ணாவினுடைய ஒரே மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்ற வகையில் அண்ணா அவர்களுக்கு அரணாக விளங்கியவராக முத்தமிழ்ஞ்ச கலைஞர் அவர்களின் உற்ற தோழனாய் நண்பனாய் என்னாலும் கழகத்திற்கு எந்த நிலையிலும் தலைவரை விட்டு விலகாத ஒரு தொண்டனாக வாழ்ந்து வாழ்ந்தவர் என்னுடைய பாட்டனார். பேரஞ்ச பிரிஞ்சு அண்ணா அவர்கள் இயக்கத்தை தொடங்கிய பொழுது கூட மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்றாலும் கூட பிரச்சார குழு என்ற ஒரு குழுவினை ஏற்படுத்தி அதில் முத்தமிழ்ஞர் கலைஞர் தலைமையில் என்னுடைய பாட்டனாரும் செயல்படக்கூடிய வாய்ப்பினை வழங்கினார் பேரஞ்ச பிரிஞ்சு அண்ணா அவர்கள். அண்ணாவின் நாடகங்கள் சந்திரோதயமாக இருக்கட்டும், சிவாஜி கந்தர் ராஜயமாக இருக்கட்டும், அல்லது நீதிதேவன் மயக்கமாக இருக்கட்டும், இவையெல்லாம் என்னுடைய பாட்டனார் நடித்திருந்தாலும் தூக்குமேடை நாடகம் கலைஞருடைய நாடகத்திலையும் தமிழகம் முழுவதும் அவரோடு சென்று நடித்து பிரச்சார பணியில் ஈடுபட்டவர் என்ற அந்த உறவு நீடித்த உறவு. கலைஞர் அவர்களுக்கு என்றென்றைக்கும் அவர் உற்ற தோழனாய் நண்பனாய் எல்லாம் இருந்தாலும் என்னுடைய திருமணம் இதே கலைஞர் அரங்கத்தில் நடக்கின்ற பொழுது அவர்தான் அழைப்பதில் இருந்து கொடுத்து வந்தார். அவருக்கு அப்பொழுது கை கால் விழுந்திருந்தது. வந்த என்னுடைய பாட்டனாரை என் அப்பா அழைத்து வந்த பொழுது கலைஞர் கேட்டாராம், இப்படி நீங்கள் இந்த உடல்நிலையில் நீங்கள் வந்துத்தான் ஆக வேண்டுமா? ஏன் பொன்மொழியிடம் கொடுத்து அனுப்பினால் நான் வாங்கிவிட்டு வரமாட்டேனா என்று கேள்வி எழுப்பிய போது என் பாட்டனார் சொன்ன பதில், என் தலைவனுக்கு நான் மரியாதையோடு அழைப்பதை கொடுப்பதில்தான் ஒரு தொண்டனுடைய கடமை இது என்று சொன்னவர். இதை மேடையிலேயே கழகத் தலைவர் கலைஞர் அன்றைய முதல்வராக இருந்து உரையாற்ற பொழுது சொன்னவர். அந்த வழியில் தான் இன்றைக்கு இந்த நூலை வெளியிடுவதில் நான் பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இந்த தலைப்பு திருவாரூர் முத்துவேல் கருணாநிதி என்னும் நான், உடனே ஒரு பெரும் கூட்டம் எனக்கு தாக்குதலுக்கு வருது. திருக்கோவிலில் பிறந்தவருக்கு நீ எப்படி திருவாரூர்னு பேர் வச்சு வைக்கலாம்? பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க ஒருத்தர். ஏன் அப்படின்னா திருவாரூர் திருவாரூர் மாவட்டத்துக்கு போச்சு, திருக்கோவிலை நாகை மாவட்டத்தில் இருக்குது, எங்கள் மாவட்டத்துக்கு தான் அந்த பெருமை வரணும், நீ மாற்றி வச்சதுனால அந்த பெருமை அங்கே போகுது முடியாதுன்னு ஒரு குறிப்பிட்டவர்கள் நாகை மாவட்டத்துக்காரர்கள் சண்டையிட்டார்கள். நானும் யோசித்து பார்த்துட்டு சொன்னேன், இந்த தலைப்பு நான் சாதாரணமாக தேர்ந்தெடுக்கவில்லை, தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் 2 வருடங்களுக்கு முன்பாக பெரியார் திடலில் செந்தலை கௌதமன் அவர்களால் தொகுக்கப்பட்டதை நூலாக வெளியிடப்பட்ட நூலின் பெயர் திருவெல்லுக்கேணி முதல் திருவாரூர் வரை என்றுதான் அந்த நூலை வெளியிடப்பட்டது. வெளியிட்டவர் இன்றைக்கு வெளியிட இருக்கக்கூடிய நம்மளுடைய இளம் தலைவர் அவர்கள் தான். அப்போ திருவன்னிக்கேணியிலிருந்து திருவாரூர் வரைன்னு ஒரு நூலே ஒரு சரித்திர வகையில் வரலாற்று ரீதியில் பதிவாகியிருக்குன்னா அந்த திருவாரூர்ன்ற அடையாளத்தை நான் மாற்றி திருப்பும் திரித்து மாற்றுவதற்கு தயாராக இல்லை. எனவே இது திருவாரூர் முத்துவேல் கருணாநிதி என்னும் நான் என்று தான் இருப்பதில் நியாயம் என்று சொன்னேன். இன்னொரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த நூலை இந்த பெயரை இப்படி சூட்டுவதில் இன்னொரு காரணம் எதுவென்று சொன்னால், 2021 மே மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் உற்றிய நோக்கிய நாளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று ஒலித்தாரே நம் தமிழக முதல்வர் கழகத் தலைவர் அவர்கள், அந்த எழுச்சி மிகுந்த அந்த பெயர் சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழினமும் கிடைத்த அந்த புல்லரிப்பு ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி பிழம்பாய் ஏற்பட்டதே, அதுதான் என்னை இன்னும் தூண்டிவிட்டு இந்த பெயர் சூட்டுவதற்கு காரணமாக அமைந்தது. அப்பொழுது பிறகுதான் பார்த்தேன், அவருடைய பெயருக்குள்ளாகவே இந்த இயக்கம் என்னாலும் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக என்பது திருவாரூர் முத்துவேல் கருணாநிதி என்னும் நான் என்ற நூலில் பார்த்தால் தெரியும், அது அவருக்குள்ளாகவே இருக்கிறது. திமுக என்றைக்கும் முத்தமிழஞ்சர் கலைஞரின் உள்ளுக்கிலேயே இருக்கக்கூடியது. இந்த நூலை வெளியிடக்கூடியவர் கழகத்தின் இளம் தலைவர் அவர்கள், அதை பெற இருக்கக்கூடியவர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், வாழ்த்துறை வழங்கக்கூடியவர்கள், நம்மளுடைய முத்தமிழஞ்சர் கலைஞரோடு பயணித்தவராக இருக்கக்கூடியவர், பெரும் பேர் போர் யுத்தத்தையே பத்திரிகை விதத்தில் நடத்திய அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள், அதே போல இன்றைக்கு மிகப்பெரிய திராவிட இயக்க சிந்தனையை எல்லா தளங்களிலும் விதைப்பதற்கு முற்பட்டு இருக்கக்கூடிய முன்னணி
பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர் நம்மளுடைய கரு பழனியப்பன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று சொல்வார்கள். திருவல்லிக்கேணியிலிருந்து திருவாரூர் வரை என்ற ஒரு நூலினை தொகுத்து வழங்கியது, வெளியிடப்பட்டது அவர் கரங்களால். இப்பொழுது சொல்கிறேன், திருவாரூரிலிருந்து திருவல்லிக்கேணிக்கு அது வர இருக்கிறது. அதுதான் இன்றைய ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று வரலாறு திரும்ப இருக்கிறது. அது திருவாரூரிலிருந்து தொடங்கி திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடியவரிடம் அது கை நோக்கி வர இருக்கக்கூடிய காலத்திற்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த இளம் தலைமுறையும் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நூலினை நான் என்னுடைய தந்தையாருக்கு காணிக்காக்கியிருக்கிறேன். காரணம், அவர் கண்கள் மூலமாக, அவர் சொற்கள் மூலமாகத்தான் நான் முதலில் கலைஞரை உள்வாங்கினேன், ரசித்தவன் என்ற வகையில். அவர் இந்நேரம் இங்கே இல்லை. அவர் இருந்திருப்பாரே ஆனால் இன்னும் இதை மெருகேற்றியிருப்பார், அழகுபடுத்தியிருப்பார் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருந்திருக்கும். அவர் இல்லை, விட்டுவிட்டு சென்றாரே என்ற கவலை இருந்தாலும் என்னை தன்னந்தனியாய் விட்டு செல்லாமல் ஒரு மாபெரும் இயக்கத்தின் குடும்பத்திடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியும், தந்தையாய் இருக்கக்கூடியவரிடமே, தலைவராய் இருக்கக்கூடியவரையே தந்தையாய் காட்டி என்னிடம் ஒப்படைத்திருக்கிறேன் என்று சொல்லி, என்னை கழகத்தின் தலைவர், என்னுடைய தந்தையும் தாயாய் இருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர், நம்மளுடைய தமிழகத்தின் முதல்வரிடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார். எனவே என் தந்தைக்கு இந்த நேரத்தில் நன்றியை, வணக்கத்தை தெரிவித்து இந்த நூலை நம்மளுடைய கலைஞரின் கரங்களில் கொடுத்து வாங்க விரும்பினேன், இயலவில்லை. கலைஞரின் பெயரின் கைகளில் கொடுத்து பெற விரும்புகிறேன் என்று சொல்லி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.